இறைவன். படத்தோட ஆரம்பத்தில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற ஹீரோ, எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கணும்னு வழக்கம் போல சில பில்டப் எல்லாம் கொடுக்குறாரு. சாவை எதிர்பார்த்துருக்கிற அவர் கல்யாணம் வேணாம்னு ஒதுங்கி இருக்கிறப்போ தான் உன்னால தான்டா ஒரு நாள் நான் சாக போறேன்னு ஹீரோட ஃப்ரெண்ட் நமக்கு ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அவ்வளோ நல்ல மனுஷனை டைட்டில் அண்ட் கிரெடிட்ஸ் முடிகிற வாக்கிலேயே முடிச்சு விட்றானுங்க. உடனே அரெஸ்ட் பண்ணப்படுற வில்லன் எதுவும் வேணாம்னு ஒதுங்கி போகிற ஹீரோ, அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் கதையே. அப்புறம் வில்ல என்ன பண்ணா, ஹீரோ என்ன பண்ணா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகி இதுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணதை கண் கூட பார்க்க முடிஞ்சது. என் கூட சுத்தின படருமே ராட்சசன் மாதிரி ஒரு படம் வரப்போதுப்பான்னு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் இந்த சைக்கோ கில்லர் சப்ஜெக்ட் ஏகப்பட்டது வந்தாச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸில் ஹீரோவோட சேர்ந்து நம்மளுமே தேடுவோம் அந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறான்னு. ஆனால் ஒரு சில படங்களில் மட்டுமே ஹீரோ ஒரு பக்கம் தேட, பேரலாக அந்த பக்கம் இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறா அப்படிங்கிறத ஆடியன்ஸ் நமக்கு ஆரம்பத்துலேருந்தே காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நரேட்டிவ்ல அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் ட்ரெய்லரில் இவன் தான் வில்லன் ரிவீல் பண்ணதை தாண்டி போஸ்டருக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க இவன் தான் வில்லன் அப்படிங்கிறப்போ நரேட்டிவ்ல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எனக்கு இருந்தது. எதிர்பார்த்தது போலவே நகர்ற இந்த படம் ஹாப்பி தான். பட் பிரச்சனை என்னன்னா, எதிர்பார்த்தது போலவே பல காட்சிகளும் இந்த படத்துல வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வைலன்ஸ் அடி தெளிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வில்லனோட சைக்கோத்தனத்தை காட்ட. ஸோ ஃபேமிலியோட போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி நகர ஒரு மாதிரி நகர செகண்ட் ஹாஃப். பட் ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம எதிர்பாராத சில சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸோட ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் கதையை நகர்த்திருக்காங்க த்ரூ அவுட் த ஃபிலிம், விச் வாஸ் ஆக்சுவலி குட். ஏன்னா அதுக்கு முன்னே வாங்கிட்டு வந்த அடி அப்படி. சந்திரம் V2க்கான வீடியோ சீக்கிரமே வருதுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். தார்மாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்துமே, குறிப்பாக ஹீரோ அண்ட் வில்லன், அந்த ஆக்சுவல் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கவர். அவர் பேரை நான் ரிவீல் பண்ண விரும்பல, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் யா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட அதே ஆக்டரோட இன்னொரு ஒரு படத்தை பற்றி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். அண்ட் கடைசி சில வருஷங்களில் வந்த படங்களில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நோட்டபுளாகவே இருந்திருக்கு. அந்த படம் வந்த டைமில் டாக் ஆஃப் த டவுனாகவே அவர் மாறி இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர் இந்த படத்துலையுமே பிரமாதமாக பண்ணியிருந்தார். அண்ட் ஜெயம் ரவியுமே தாறு மாறு பண்ணியிருந்தார் அந்த கேரக்டரை. படத்துக்கான இந்த கலர் டோனும் சரி, ஆரம்பத்துலேருந்து இந்த படம் நரேட் பண்ணப்படுற டோனும் சரி, ரொம்ப வழக்கமான ஒரு படம் தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துடக்கூடாதுன்னே ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டீம். ரொம்ப குறிப்பாக இதுவரை நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்த இந்த சைக்கோ கில்லர் சப்ஜெக்ட்ஸில் இருந்து முடிஞ்ச அளவு இதை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இவ்வளோ நல்ல ஒர்க் பண்ண அந்த டேரக்டர் தனி ஒருவர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க ரெண்டு பேருக்குமான சில ரொமான்ஸ் காட்சிகளும் குறிப்பாக பாடல்களில் வர்ற அந்த மாண்டேஜஸ் ஷாட்ஸுமே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காரு. பட் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி நரேஷனில் கதை இன்னும் கொஞ்சம் இறுக்கி எடுக்கலாம். ரொம்ப குறிப்பாக சீரியஸான ஒரு காட்சி போகிறப்போ சடனாக ஒரு காதல் காட்சி, காதல் பாடல் காட்சின்னு உசுராக வாங்கிட்டாங்க. நம்மளோட பழைய தமிழ் சினிமாவெலாம் பார்த்தோன்னா கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு காமெடி ட்ராக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும், அப்பப்போ ஒரு பாடல்களை சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு இருக்கும். பட் இப்போலாம் வர மோஸ்ட் ஆஃப் த படங்களில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி கிரிப்பிங்கான ஒரு நரேஷனை தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு சில காட்சிகள் வந்தால் கூட அந்த அந்த நரேஷனில் ஒரு ஃப்ளோலே தான் இருக்குமே தவிர்த்து இந்த மாதிரி அழகா தெரியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒன்று பார்க்குறேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து அந்த ட்ரெய்லர் கிரியேட் பண்ணியிருந்த அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்தை பூர்த்தி பண்ண விடாமல் தடுத்துருச்சு. பட் மித்தபடி டீசெண்டான ஒரு சைக்கோ த்ரில்லராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கட்டாயம் இந்த படம் பலருக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைகளோடு சேர்த்து எனக்குப்பட்ட குறைகளையும் நான் சொல்லிட்டேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு போகணும்னு இருந்தீங்கன்னா அதை மனசில் வச்சுட்டு, அதாவது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பல வைலன்ஸ் காட்சிகள்ங்கிறது இருக்குது, அண்ட் செகண்ட் ஹாஃபில் சில அடல் காட்சிகளுமே வருது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கிறப்போ நாங்கள் இதுக்கட இந்த படத்துக்கு போகிறோம்னு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி அந்த படத்துக்கான என்னோடய வீடியோவுமே பாருங்கள். மித்தபடி இந்த படத்துக்கு நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணலாம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு நாளைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சந்திரமுகி 2க்கான வீடியோட உடம்பு சந்திக்கிறேன். பாய்.